ஓகே கா. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ பட்ஜெட் ஜாயின் போயிட்டுருக்கு. ஸோ நான் பட்ஜெட்டே உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டணும்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே ஸோ ரைட் ப்ரோ, இங்கே வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி தான் சொல்கிறேன். செம்மையாக ஒர்க் ஆக போகுது, அது செம்மையாக ஒர்க் ஆக போகுது. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மூணு ட்ரே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தது. நல்லா நீங்கள் கவுன்சிங்னா உங்களுக்கு தெரியுங்க. ஓகே சூப்பராக நீங்கள் கவுன்சிங்னு வச்சுக்கோங்க, உங்களை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே ரைட் ஓகே ப்ரோ. ப்ரோ என்ன பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு இஎம்ஐக்கா, ஓகே இந்த ரெண்டு இஎம்ஐக்கு இப்படி கேஷ் ஆனால் மார்க்கெட் டவுன் தண்டு எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி இப்படி கேஷ் ஆனால் மார்க்கெட் அப் தண்டு எடுக்க போகிறீங்க. புரியுதா ப்ரோ என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு? அதாவது ஒரு இஎம்ஐ ஒரு இஎம்ஐக்கு அந்த இஎம்ஐக்கே வச்சா டவுனு, இந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐ மேலே வச்சா அப்போ. ப்ரோ அது எந்த இஎம்ஐ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இஎம்ஐ வச்சாலும் செய்யறான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்பிஐ ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவாய நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்றது எனக்கு நிறையா தெரியுது. ஏன்னா நம்மளும் பார்த்து தானே இருக்கோம், எடுத்து தானே இருந்தோம். ஓகே பவாய எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சு, நான் நினச்சமையே வந்து எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சு, நல்ல ஒரு ரிசல்ட் மார்க்கெட் கொடுத்துச்சு எனக்கு இன்றைக்கி. ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நம்ம இந்த காரு வாங்கும் புட்டி வாங்க சொன்னோம். ஸோ கண்டிப்பாக மூமெண்டம் இருக்கும்னு சொல்லிருந்தோம். கண்டிப்பாக மூமெண்டம், நல்ல மூமெண்டமே கொடுத்துருந்துச்சு. ஓகே ஸோ ரொம்ப நன்றி சொல்லணும் மார்க்கெட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பட்ஜெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நமக்கு ஒரு ரெண்டு மூணு நெகட்டிவ் நியூஸ், அதாவது எஸ்டிடி அதாவது வந்து டேக்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே கேஸ், நான் இன்றைக்கி நான் ஸ்ட்ராட்டஜிக்கோ வரேன் ப்ரோ. வீடியோவுக்கு லைக் போடுறாங்க, லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ரைட்டா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் ப்ரோ. ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் தான். இங்கே நீங்கள் வந்து பாங்க ப்ரோ. இப்போது இப்போது நீங்கள் கால் எடுக்கணும் அப்படின்னா நல்லா கவுனிங்க. இந்த இடத்த கிராஸ் ஓவர் ஆகியிருக்கா ப்ரோ, ரூபாங்க. ஓகே கிராஸ் ஓவர் ஆகியிருக்கா, அப்போது இந்த கேண்டலுக்கு மேலே போகும்போது நீங்கள் எடுக்க போகிறீங்க. அழகாக பாருங்கள் ப்ரோ, இந்த இடத்த நீங்கள் தேர் எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த கேண்டல் ஹையை உடைக்கும் போது எடுக்கிறீங்க. ஓகே நல்லா கவுனிங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் ப்ரோ என்ன இருக்குது, ஹை தான் இருக்குது. ரூபாங்க கிராஸ் ஆகியிருக்கானா? ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த கேண்டல் ஹையை உடைக்கும் போது நான் தேர் எடுத்தேன். ஓகேவா? ஒன் மினிட் காய்ஸ், ஒன் மினிட். நமக்கு கிராஸ் எங்கே ஆகியிருக்கு ப்ரோ? இங்கே தான் கிராஸ் ஆகியிருக்கு. ஓகே ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கேண்டல். ஓகே ப்ரோ ஜஸ்ட் வந்து பாருங்க, 10 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி ஏன் நியூஸ்ன்றது தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது கேண்டல், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் பா ப்ரோ. நியூஸ் நியூஸ் ப்ரோ ஐவி. ஓகே அதனால் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நேற்று நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேனே. ஓகே நேற்று ஓகே இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நேற்று எங்கே மூமெண்டம் வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ப்ரோ, தெரியுதா கிராஷ் ஆகிருக்கா? ரைட், அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரோ, அந்த கேண்டை ஹையை உடைக்கும் போது நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எங்கே ப்ரோ? இந்த கேண்டை ஹையை உடைக்கும் போது. ஓகேவா? ஸோ அழகாக இந்த இடத்த ஒரு 10 பாயிண்ட் ரெசர்வ் போட போகிறீங்க, அவ்வளோதான் உங்கள் விஷயமே. ஓகே நல்ல ஒரு விஷயத்த இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளியராக கொடுக்குது. இந்த கேண்டை ஹையை உடைக்கும் போது ப்ரோ, புரியுதா? பயங்கரமான ஒரு யூசத்தை இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்க போகுது. பார்க்குறீங்க ப்ரோ, நல்ல யூசத்தை கொடுக்குது ப்ரோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஸோ இப்போ அதேமாதிரி மார்க்கெட் டவுன் வரும்போது இருப்பாங்க புட்டுக்கான ட்ரேட் ப்ரோ. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போடும். ஓகே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போடும், அந்த ஒரு ட்ரேட் நீங்கள் டிசிப்ளினாக எடுத்தாவே ஓகே தான். இப்போ அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. ஸோ அழகாக ஒரு புட்டு எடுக்கிறேன், ஒரு 10 பாயிண்ட் போடுறேன். எனக்கு தேவை ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் பிடிக்கிறேன். போதும் ப்ரோ, போதும். ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பட்ஜெட்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதை விட்டுருங்க ப்ரோ, இது ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை அசால்ட்டாக கொடுக்குது. என்ன பண்ணுது, அசால்ட்டாக கொடுக்குது. இங்கே வந்து பாருங்க, நம்ம அழகாக இந்த இடத்த நான் புட்டை பை பண்ணியிருப்பேன் ப்ரோ. ஓகே இந்த கேண்டல் யோயா. ஸோ ஒரு 10 பாயிண்ட் ரெசர்வ் போட்டிருப்பேன். எனக்கு யோகா பெய மூமெண்டம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கிளியராக டிக்ளேஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ. இங்கே வந்து ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது ப்ரோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும் போதும் ப்ரோ. ஃபாலோ பண்ணினா மட்டும் போதும்.
okay, ரொம்ப அமேசிங்காக ஒர்க் ஆகுது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு ஒரு நாளுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ இங்கே வாங்க, நல்லா கொஞ்சம் பாருங்க ப்ரோ. நமக்கு என்ன ஆகணும், ரெண்டும் கிராஷ் ஓவர் ஆகணும். ஓகே ரைட், இப்போ இங்கே வந்து பார்க்குறீங்க, அழகாக பாருங்க ப்ரோ. இந்த கேண்டல் யோ நான் பிடிக்கிறேன் மூமெண்ட்டு. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது, ஒய்வோடு தான் அவன் கிராஷ் ஓவர் ஆகும்போதும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக கொடுக்குறேன். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு நிறையா கவனிங்க, நானே அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஏன்னா எங்கே ஃபஸ்ட்டு அதை உடைக்குது அப்படின்றத நீங்கள் நிறையா கவனிச்சுக்கோங்க. என்ன பாருங்க ப்ரோ இந்த கேண்டல், ஓகே இங்கே உடைக்குதா போகுது கரெக்டாக. ஓகே தானே ப்ரோ, அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேண்டல் யோ உடைக்குமோ எடுத்தாலும் ஓகே தான். இல்லை ப்ரோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ கன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இஎம்ஏ வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, ஒரு பேரிஸ் இன்ஃபோர்ஸிங் வந்ததுக்கு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ப்ரோ. வேற மாதிரி ஒர்க் ஆகுது ப்ரோ. என்ன பண்ணுங்க, கிராஷ் ஓடா தெரியுதா, கிராஷ் அழகாக என்ன பண்ணேன், எங்கள் கண்டை யோ உடைக்குமோ நான் போட்டுருக்கேன் நான் போயிட்டு. முடிஞ்சு ப்ரோ வேலையே, அழகாக ஒரு ஏதாவது பாயிண்ட் எனக்கு தேவை, ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கேன் ப்ரோ. ஓகே தானே, நிறைய ஒரு ப்ராஃபிட் இந்த எனக்கு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குது. ஓகே நான் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அதிகபட்சம் போடும். ஓகேவா ப்ரோ, நீங்கள் மட்டும் நீங்கள் ஓவராக ட்ரேட் பண்ணிக்கிட்டு எமோஷன்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. ஏன்னா மார்க்கெட்டை ரொம்ப நம்ம பொறுமையாக நம்ம போனோம் அப்படின்னாவே நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிற ஹவுஸை மட்டும் பத்துறாதீங்க ப்ரோ. ப்ரோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழியை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. அதை நீங்கள் எனக்கு ஃபாலோ மட்டும் பண்ணி கொடுங்க போதும் எனக்கு. அதை நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணி கொடுங்க, நான் உங்கள் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறேன் ப்ரோ. சிம்பிளாக முடிக்கிறேன் நான். ஓகே இப்போது இங்கே பாங்க, இன்றைக்கான டே இது தான் டே ஹை அண்ட் டே யோ. ஓகே இங்கே வந்து பார்க்குறீங்க நீங்கள் ப்ரோ, மார்க்கெட்டில் வந்து நியூஸ் முழுக்க முழுக்க நியூஸ், இந்த நியூஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்து சாயிட்டா ஒரு 1% மூமெண்ட் நம்ம வந்து மார்க்கெட்டை ஊந்துச்சு கீழே, உங்களுக்கு ஆக்கம் தெரியும். ஓகே சரி ப்ரோ, இதை நான் ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ, நான் ரெண்டுமே இஎம்ஐ தான் ப்ரோ. ப்ரோ நம்ம ஆல்ரெடி டிஎம் தேர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அந்த ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு ப்ரோ. பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஆஃப் இஎம்ஐ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ப்ரோ இப்போது ஆகஸ்ட் மாதம் பேட்ச் போயிட்டுருக்கு ப்ரோ, சரியா? ஸோ ஆகஸ்ட் மாதம் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அண்டு ஆஃப்லைன் கிளாஸை யாரும் ஜாயின் பண்ணணும், ஓகே ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்கு, மேலே இருக்குது ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எவ் டைம் சப்போர்ட்டும் இருக்க போது, எவ் மார்க்கெட் சப்போர்ட்டும் இருக்க போகுது ப்ரோ. ஸோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சப்போர்ட் நான் எது பார்க்குறேன், கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேங்க ரைட்டா. ஏன்னா ப்ரோ இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஓப்பன் டேஸ் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ப்ரோ இன்றைக்கு. ஸோ இந்த ஒரு இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்ல ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை உங்கள் எடுக்க முடியும். ஓகே சரி ரைட், இது என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ப்ரோ, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் தான் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஆனால் ரெண்டு இண்டிகேட்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அட்ஜிஸ்னல் கன்ஃபர்மேஷனோ ட்ரேட் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போன வாரத்துலேருந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ப்ரோ. இங்கே வந்து பாருங்கள், முழுக்க முழுக்க பட்ஜெட்டுக்கான மூமெண்ட்டும் போயிட்டு இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு இந்த எய்வை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, பட்ஜெட் அன்றைக்கே இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னும்போது சாதாரணாலையும் சூப்பராகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நோ ஒரி கேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு போன வாரம் எடுத்துக்காட்டேன், போன வாரத்துக்கான மூமெண்ட்டும் இப்போ ஒன்றாந்தேதி போவோம். இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் ப்ரோ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ப்ரோ, நல்லா கவனிங்க, கிராஷ் ஆகிட்டானா, இங்கே கிராஷ் தெரியுதா, அழகாக பாருங்க கிராஷ் ஆகிட்டான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேண்டல் ஹை. ஓகே இல்லை ப்ரோ, அவன் ஃபஸ்ட்டு கிராஷ் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ஸோ அதை உடைக்கமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான்.
உங்களுக்கு அதாவது ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் இப்போ கேண்டஸ்டிக்கை ஹைட் பண்ணிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து இருப்பாங்க இப்போ நீங்கள் பத்திருச்சு ப்ரோ, அதாவது இங்கே தான் வந்துச்சு, நீங்கள் இதுக்கு மேலே எடுத்தாலும் ஓகேண்ணா, அதாவது இதுக்கு மேலே உடைக்கமா எடுத்தாலும் ஓகேண்ணா. இல்லை ப்ரோ எனக்கு வந்து இன்னொரு கேண்டல் இந்த இடத்துல படட்டும், அது கிராஷ் ஆகிட்டு எனக்கு ஓகே, கிராஷ் ஆகிட்டு இன்னொரு கேண்டல் இந்த இஎம்ஐ மேலே படட்டும் அது உடைக்குமோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகே ரெண்டு விதமான செட்டப் இருக்கு, நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே அப்படியே டவுன் தந்துருப்பாங்க அக்யூட்டாக இருக்கும் ப்ரோ, ப்ரோ இருப்பாங்க அழகாக இந்த கேண்டல் யோ நான் போட்டுருப்பேன் கரெக்டானே ப்ரோ, அப்படியே இங்கே வாங்க ப்ரோ. இப்போ கால் எங்கே ப்ரோ எடுக்கணும் அப்படின்னா நான் கவனிங்கண்ணே கிராஷா, ஓகே ரைட். நீங்கள் இந்த கேண்டல் ஹையாக உடைக்குமா இருந்தாலும் ஓகேண்ணா, இந்த கேண்டல் ஹையாக உடைக்குமா இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா மார்க்கெட் ரெண்டு மாறிடுச்சு ப்ரோ, அவன் ரெண்டு பேர் மேலே கீழே உடைக்கும் போதே உங்களுக்கு ரெண்டு மாறிடும் ப்ரோ. ஓகே ரைட் ப்ரோ, ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அது என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இங்கே போயிடுங்க ப்ரோ, இஎம்ஏ ரிப்பன். ஓகே இண்டிகேட்டர் போய் என்ன பண்ணுறீங்க இஎம்ஏ ரிப்பன் அப்படின்னு போடுறீங்க. அது ஏன் ப்ரோ ரிப்பன் போடுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெண்டு விதமான இஎம்ஐ நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் இஎம்ஐ ரிப்பனில் போட்டேன், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்கா ப்ரோ, ஸோ இன்புட்டை வந்து 9:20 ஆஃப் பண்ணிடுங்க, 9:20 ஆஃப் பண்ணிட்டு 5:07 என்ன பண்ணுறீங்க 5:07 இதுதான் ப்ரோ இஎம்ஐ செட்டப்பு, புரியுதா? 5 இந்த பக்கம் 7 ஓகே கொடுக்குறீங்க ப்ரோ, இவ்வளோ தான் ப்ரோ மேட்டரே. ஓகேவா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ, ஆகஸ்ட் 5 வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீ நம்ம ஆன்லைன் கிளாஸ் அந்த ஆஃப்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணணும். ஸோ ஓப்பன்டர்ஸ் அண்ட் சிபிஐ பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீ ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது. ஓகே ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டிங் மூமெண்ட்டு நல்லா தான் ஒர்க் ஆகுது, சைட்வேஸ் அந்த ரேஞ்சு போன்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ட்ரெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்க, இதோ இங்கே சைட்வேஸ் அந்த ரேஞ்சு போன்ட்டு எங்கே பார்த்தோமே, இதோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஎம்ஐ சப்போர்ட், இஎம்ஐ வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீ தயவு செஞ்சு என்ன பார்க்கணும், கேண்டஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேண்டஸ்டிக் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், தெளிவாக ட்ரேட் எடுப்பீங்க, அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிசல்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க.